வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் இரவு வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2020 ஜூலை 20 திங்கட்கிழமை இரவு 7 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே நிலை கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து கேரள கரையோரம் கொச்சி மற்றும் அதனை ஒட்டிய அதாவது பாலக்காட்டு கணவாய்க்கு நேர் மேற்கே ஆலுவா கொச்சி இந்த கடலோரப் பகுதியில் எர்ணாகுளம் கடலோரப் பகுதியில் காற்று சுழற்சியாக நெருங்கி வந்து சற்று தீவிரமாக நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினாலே ஏற்கனவே வெப்பச்சலன மழை கேரளாவிலே உருவாகி தமிழக பகுதி வழியாக பெய்து தாராபுரம் பழனி உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் மற்றும் தாராபுரத்துக்கு வடக்கே திருப்பூர் மாவட்டத்தின் பல பகுதி ஈரோடு மாவட்டத்தின் சென்னிமலை உள்ளிட்ட காங்கேயம் வெள்ளக்கோயில் உள்ளிட்ட பல பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை ஏற்கனவே தேனி மாவட்டத்திலும் ஆங்காங்கே பல இடங்களிலே வெளுத்து வாங்கிய மழை கிழக்கு நோக்கி முன்னேறி கொண்டிருந்த மழை தற்பொழுது கேரள கரையோரம் தீவிரமடைந்திருக்கிற காற்று சுழற்சி தீவிர காற்று சுழற்சியாக மாறியிருக்கிற காரணத்தினாலே கிழக்கு நோக்கி வந்தது மேற்கு நோக்கி திசை திரும்பி இருக்கிறது. ஆகையினாலே அதாவது தாராபுரம் அதாவது பொள்ளாச்சி பாலக்காட்டு கணவாய் பகுதியிலிருந்து அதாவது மணப்பாறை பகுதியை நோக்கி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த இடிமழை திடீரென்று திசை மாறி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி திசை மாறி இருக்கிறது. இதன் காரணமாக மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை பகுதியிலாம் கனமழை பெய்ய இருக்கிறது. ஏற்கனவே மடத்துக்குளத்தில் பெய்திருக்கிறது, மேலும் கனமழை பெய்ய இருக்கிறது உடுமலைப்பேட்டை பகுதியில். அதே போல் தாராபுரத்தை தாண்டி மேற்கே செல்ல செல்ல மழையின் அளவு அதிகரித்து நெகமம் பாலக்காட்டு கணவாய்க்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கரூர் மாவட்டம் எல்லையிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து எல்லை பகுதியிலிருந்து அதாவது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதாவது வெள்ளக்கோயில் காங்கேயம் பல்லடம் இந்த பகுதி அப்படியே அரச்சலூர் சென்னிமலை இந்த பகுதியிலிருந்து அப்படியே மேற்கு நோக்கி மழை தீவிரமடைந்து கோயம்புத்தூர் மாவட்ட தலைநகர் கோயம்புத்தூர் தலைநகரம் மேட்டுப்பாளையம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்னும் சில மணி நேரங்களிலே அதாவது இரவு 8, 9, 10, 11 மணிக்குள் நல்ல மழை பெய்ய இருக்கிறது. கேரள கடலோரமும் நல்ல மழை பெய்ய இருக்கிறது. பாலக்காட்டு கணவாய் பகுதி அப்பாஜி கவுண்டம்பதி பெய்யாமல் இருக்கக்கூடிய அந்த பகுதி நவக்கரை பகுதி மற்றும் பாலக்காடு மற்றும் கேரளாவோட கொழிஞ்சாமரை கொள்ளங்கோடு சித்தூர் மற்றும் வண்ணாமடை அதேபோல் நெகமம் கருமாபுரம் மற்றும் பொள்ளாச்சியோட நான்குபுரம் அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி ஒத்தக்கால் மண்டபம் பேரூர் தொண்டாமுத்தூர் மற்றும் வெள்ளியங்கிரி கார்னியா மற்றும் இப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தின் ஆங்காங்கே பெரும்பாலான பகுதிகள் மற்றும் வால்பாறை பகுதி கனமழை பெய்ய இருக்கிறது. வால்பாறை பகுதி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் வரக்கூடிய மணி நேரங்கள் கனமழை பெய்யும். பிறகு அது திருப்பூருக்கு கிழக்கே மேற்கே உள்ள அந்த இடிமழை மேகம் தொடர்ந்து மேற்கு நோக்கியே பயணித்து கொண்டிருக்கும். புதிதாக கரூர் மற்றும் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் சேலம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடிமழை உருவாகி அது மெல்ல கிழக்கு கடலோரம் நோக்கி வரும். அதே நேரத்தில் கிழக்கு கடலோரமும் அதிகாலையில் ஒரு இடிமழை உருவாகி அது மேற்கு நோக்கி வந்து நாளை அதிகாலையில் மேலும் அதாவது நள்ளிரவுக்கு மேல் நாளை அதிகாலைக்குள் மேலும் பல இடங்களில் ஆங்காங்கே பெய்யும். இன்றைய ரெக்கார்ட் பிரேக் மழைனா திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் வரும் நாட்களிலே பார்க்கும் பொழுது அதாவது நாளைக்கும் மழை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சேலம் போன்ற வட மாவட்டங்கள் நேற்று பெய்ததுனால இன்றைக்கு கம்மியாக இருக்கும். அதனால் இன்றைக்கு வெப்பநிலை உயர்ந்திருப்பதும் இன்றைக்கு பெய்யும். நாளை கூடுதல் வெப்பநிலை உயர வாய்ப்பு இருக்கிறதுனால நாளைக்கு வட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு கூடுதல் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஓரிரு நாள் குறைவாக இருக்கும் அதன் பிறகு அதாவது நாளை 21, 22 குறைவாக இருக்கும். ஓரிரு நாள் ஒரு நாள் தான் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். 23 மீண்டும் பழையபடி தீவிரமடையும் அனைத்து மாவட்டங்களுக்கும். அப்பொழுது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரிக்கும் பெய்யும். நாளையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 23 கண்டிப்பாக ராமநாதபுரத்தோட தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்கள் மற்றும் தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்கள்
விருதுநகர் மாவட்டம் மதுரைக்கு ஏற்கனவே பெய்தது. மதுரை மாவட்ட வடக்கு பகுதியில் பெய்த மழை தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் அது சற்று செயலிழந்து மேற்கு நோக்கி திரும்பி இருக்கிறது. அதுவும் பாலக்காடு கணவாயை நோக்கி மேற்கு நோக்கி திசை மாறி திரும்பி இடிமழை நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இவை நள்ளிரவுக்கு பிறகு மீண்டும் திசை மாறி கிழக்கு நோக்கி வரும், அல்லது புதிதாக திருச்சியில் உருவாகி கிழக்கு நோக்கி வரும், அல்லது மேலும் கிழக்கு கடற்கரையோரம் உருவாகி அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் போன்ற பகுதிகளிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை இருக்கும். நன்றி, தொடர்ந்து இணைந்திருங்கள். காலை சந்திப்போம்.